இதோடைய ஷார்ட் டேர்ம் கெய்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திமுக. இதுல ரெண்டுத்திலயுமே லூசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக. அந்த ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி பவர் வந்து எடப்பாடிக்கு இல்ல. ஹி ஹஸ் பிகம் வெரி வீக். மைனாரிட்டி ஓட்டுகள் பிஜேபியை கைட்டி விட்டா உடனே அதிமுகக்கு வரும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு எலெக்ஷன் மித்துன்னு சொல்லுவாங்க. அண்ணா திமுக விலகுவதால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு இழப்பும் கிடையாது. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது கூட பாஜக இந்த மாதிரி ஆட்டம் ஆடி இருக்க முடியுமா சார்? பங்காளின்னு ஜெயலலிதா இருந்த போது சொல்லியிருக்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. சார், அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு வந்திருக்கு. செப்டம்பர் 25 மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இது எப்படி சார் பாக்குறீங்க? இது யாருக்கு லாபமா இருக்கும், யாருக்கு நஷ்டமா இருக்கும் இந்த கூட்டணி முடிவு? குறிப்பா இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா, நான் இது ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம். நான் உங்களுடைய பேட்டியிலேயே சில இதெல்லாம் சொல்லியிருப்பேன். நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு டிசம்பர் வாக்குல இது முடிவாகும் அப்படின்னு பார்த்தேன். அது கொஞ்சம் 2-3 மாதங்கள் முன்னாடி செப்டம்பர்லயே முடிவாயிருக்கு. லாபம் நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய ஷார்ட் டேர்ம் கெய்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திமுக. லாங் டேர்ம் கெய்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிஜேபி. இதுல ரெண்டுத்திலயுமே லூசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக. நான் அப்படித்தான் நான் பாக்கேன். சார், அதிமுக பாத்தீங்கன்னா 2019 சரி 2021 தேர்தல் தோல்விக்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த ரீசன்ட் பை எலெக்ஷன் அந்த ஈரோடு கிழக்குல நடந்தப்ப கூட மைனாரிட்டி ஓட்ஸ் ஒரு 40,000 ஓட்டு எங்களுக்கு கிடைக்கல, அது இருந்திருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதன் மூலியமா பாஜக இந்த அலையன்ஸ்ல இருந்து போனதுக்கு பிறகாக மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது வந்து ஒரு மித். அதாவது வந்து மைனாரிட்டி ஓட்டுகள் பிஜேபியை கைட்டி விட்டா உடனே அதிமுகக்கு வரும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு எலெக்ஷன் மித்துன்னு சொல்லுவாங்க. சோ இத வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ஆய்வாளனாக நான் பார்ப்பது என்னன்னா, எந்த இடத்தில் திமுகவும் காங்கிரஸும் ஒரே கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணிக்குத்தான் குறிப்பாக முஸ்லீம் ஓட்டுகள் கிறிஸ்தவ ஓட்டுகள் பெருவாரியாக வரும். 90% மேலன்னே சொல்லலாம். சோ அன்லஸ் அந்த அலையன்ஸ் பிரேக் ஆகலன்னா, அதாவது காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் பிரேக் ஆகலன்னா, அப்ப வந்து அந்த மைனாரிட்டி ஓட்டுகள் அண்ணா திமுகவை நோக்கி வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ என்னை பொறுத்தவரைக்கும் சார், அப்ப அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் வாங்குறதுக்கு திமுக விட காங்கிரஸ் தான் வந்து கொஞ்சம் காங்கிரஸ் தான் தேவைப்படுதா சார் அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு? அப்ப இந்த என்டிஏ அலையன்ஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா காங்கிரஸ் இங்க வர வாய்ப்பு இருக்கா? ஐஎன்டிஏ கூட்டணியில ஏடிஎம்கே இணைய வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதாவது இரண்டு பேரும் ஒன்றாக இருந்தால்தான். நான் சொல்றது எப்படி வந்து திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் தேவையோ காங்கிரஸுக்கும் திமுக தேவை. சோ அந்த ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதுதான் அந்த அலையன்ஸுக்கு மைனாரிட்டி ஓட்டு வந்து ஃபுல்லா விழும். இதே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு விட்டு வருமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. திமுக விட்டு விட்டு வரத்துக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, அவங்களுக்கு நோக்கமும் ரொம்ப கம்மி. நீங்க நினைச்சு பாருங்க, அண்ணா திமுகவை நோக்கி வரணும்னா அவங்களுக்கு முதல்ல அண்ணா திமுக எய்தர் ரூலிங்கா இருக்கணும். அவங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ல இல்ல, இப்ப அவங்க அப்போசிஷன்ல இருக்காங்க ஸ்டேட்ல, நம்பர் ஒன். ரெண்டாவது, மத்தியில ஏதாவது ஒரு பெரிய பொறுப்புல ஒரு 3வது அணி அந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு பெரிய அங்கம் வகிச்சு தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கணும், அதுவும் கிடையாது. 3வது பாத்தீங்கன்னா, திமுகல இருப்பது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி கூட்டணி. தொடர்ந்து அவங்க வந்து 2014 விட்டுடுங்க, 2004 இருந்திருக்காங்க, 2009 இருந்திருக்காங்க, 2014 ஒரு கேப் விழுந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் 2021 அசம்பிளி எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தல்கள், நகரசபை உள்ளாட்சி தேர்தல், கிராம சபை உள்ளாட்சி தேர்தல், இது போன்ற பல தேர்தல்ல வந்து அவங்க கூட்டணி வந்து சக்சஸ் ஆயிருக்கு சார். ஆனா இப்ப இதுல என்ன பிரச்சனைனா சார், இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதாரம் குறித்து பேசின சர்ச்சை வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து பேசினாங்க. பிரதமர் மோடி அவர்களே மத்திய பிரதேச எலெக்ஷன் ராலியில போய் பேசினாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு டிஎம்கே ஒரு ஆன்டி ஹிந்துவா ப்ரொஜெக்ட் பண்ற நேரத்துல ஒரு நார்த் இந்தியாலாம் மோஸ்டா ஒரு ஹிந்துத்துவ ஓட் பேங்கா இருக்கிறதுனால நமக்கு இந்த வாக்குகள் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னால அந்த முடிவு கூட டிசம்பர் தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இந்த சனாதன விஷயங்கள் அப்படிங்கறதுடைய
இமீடியட் லெபார்டரி, அதாவது சோதனை களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய 5 மாநில தேர்தல், குறிப்பாக மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர். சோ இந்த தேர்தல்களில் அது ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, காங்கிரஸ் வந்து அந்த பொது மேடைகள்ல திமுகவோட தன்னோட மேடையை ஷேர் பண்றதுல கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் அது கூட்டணி முறிவு வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது ஐ ஹாவ் மை டவுட்ஸ். என்ன காரணம்னா, இந்த கூட்டணி ஒரு டைம் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ், அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி ரொம்ப டைம் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ், பல மட்டங்கள்ல அவங்க வந்து ஒத்து போயிருக்கிறாங்க. ரெண்டாவது, குறிப்பா பாத்தீங்கன்னா சோனியா காந்தி அண்ட் கருணாநிதி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த 2004 வந்து அந்த அலையன்ஸை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த லெகசி கண்டினியூ ஆகுது. கருணாநிதியும் இப்ப வந்து அவர் உயிரோட இல்லை, சோனியா காந்தியும் குறிப்பா வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. பட் அந்த லெகசி அப்படிங்கறது, அந்த பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் லெகசி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுனால எனக்கு தெரிஞ்ச அதுல சீட்டு பேரங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். பட் அந்த கூட்டணி முறிவு வரைக்கும் போகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே சார். சார், இப்ப இந்த அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளிவந்ததுக்கு பிறகாக தேசிய அளவுல பார்த்தா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு மாதிரி தானே சார் தெரியுது. ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சிரோமணி அகாலிதள் வெளியே வந்தாங்க, அப்புறம் இப்ப பவன் கல்யாண் அவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு சரியான டேர்ம்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தேசிய அளவுல? இல்ல, ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். அதாவது முதல்ல நீங்க அகாலிதள் சொன்னீங்க, அகாலிதள்னால வந்து எந்த அளவுக்கு வந்து பிஜேபிக்கு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட அளவுக்கு தான் லாபம், அதுக்கு மேல அவங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 2014 அகாலிதள் எவ்வளவு சீட் வாங்கினாங்கன்னு பாருங்க, 2019 எவ்வளவு சீட் வாங்கினாங்கன்னு பாருங்க, 2 சீட் தான் வாங்கினாங்க. டோட்டல் 13 சீட்டு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும், 2 சீட்டு ஒரு சீட்டுக்கு மேல அவங்களால வாங்க முடியல. அதுவும் வாங்கினது பாத்தீங்கன்னா அவர் பாதல் அவர்கள், ஜூனியர் பாதலும் அவருடைய மனைவி ஹர்சிம்ரத் கவுலும் அவங்க தான் வாங்கினாங்க, வேற யாரும் வாங்க முடியல. அவங்களே இந்த தடவை ஜெயிப்பாங்களாங்கிறது சந்தேகம். அது ஒரு பக்கம். பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆந்திரால பிஜேபிக்கு எங்கேயுமே சீட்டு கிடையாது. சோ பவன் கல்யாண் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது ஒரு பெரிய வெற்றியா ஆறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2014 ஜெகனை எதிர்த்து எல்லாரும் ஒன்னா நின்னாங்க. தெலுங்கு தேசம் பாத்தீங்கன்னா 2004 to 2014 வரைக்கும் 10 வருஷம் அப்போசிஷன்ல இருந்தாங்க. சோ அப்ப வந்து தெலுங்கு தேசம் கட்சி, பிஜேபி, பவன் கல்யாண் இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த நேரத்துல அந்த ஆந்திரா தெலுங்கானா சென்டிமெண்ட்ஸ் இருந்ததுனால அந்த நேரத்துல அது கை கொடுத்தது. அப்ப கூட 1% to 2% வித்தியாசத்துல மட்டுமே ஜெகன் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தார் அந்த பெரிய கூட்டணிக்கு எதிராக. சோ அப்ப இருந்த சூழ்நிலையே வேற. நீங்க அதிமுகவை பொறுத்து பாத்தீங்க, அதிமுக விலகுவதால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு இழப்பும் கிடையாது. 2019 எல்லாரும் ஒன்னாவே இருந்தாங்க, ஒரு சீட்டு தான் வாங்கினாங்க லோக்சபால, ஒரு சீட்டு தான் வாங்கினாங்க. அவங்க பிஜேபி அதிமுகவோட ஏன் கூட்டணியில வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2014 கிட்டத்தட்ட 37 சீட்டு வாங்கின ஒரு கட்சி இவங்க கூட்டணிக்கு வந்தாங்கன்னா பலம் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் 2019 வந்தாங்க. ஆனா அப்பவே அந்த சென்ட்ரல் பிஜேபி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதிமுகவால ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி நடக்காது அப்படின்னு. அதிமுக எடப்பாடி அவர்கள் சொன்னா கூட ஓட்டு டிரான்ஸ்பரபிலிட்டி பிஜேபிக்கோ இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ நடக்காது அப்படிங்கறத அவங்க நல்லா உணர்ந்துட்டாங்க. அதே நேரத்துல அந்த பரஸ்பரம் அந்த கூட்டணியில இருக்கிற தொண்டர்கள் மத்தியிலயுமே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கு. இதனால இது மேல மேல வளர்ந்துட்டு தான் இருந்தது. சரி ஒரு எலெக்ஷன் போச்சு, அடுத்த எலெக்ஷன்ல பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா சட்டசபை தேர்தலையும் அது எதிரொலிச்சது, உள்ளாட்சி தேர்தலையும் அது எதிரொலிச்சது, நகரசபை உள்ளாட்சி தேர்தலில் ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கிற நிலைமை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் திரும்பி 2004 ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்கிற ஒரு இதுவும் ஒன்னா இருந்தாங்கன்னா, ஆமா 24 வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப கம்மி. இதே நேரத்துல பல கருத்து கணிப்புகள் வந்தது, எல்லா கருத்து கணிப்புகள்லயும் பிஜேபி வெற்றி பெறுவாங்க, மோடி திரும்ப பிரதமர் ஆவாரு, அவரோட செல்வாக்கு உயர்ந்திருக்குங்கிற மாதிரிதான் எல்லா கருத்து கணிப்புகளும் வந்தது. நான் வட இந்திய கருத்து கணிப்புகள் பிளஸ் அந்த நேஷனல் மீடியால போட்டிருக்கிறத நான் பார்த்து சொல்றேன். அதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு பெரிய வெற்றி கூட்டணியா அமையும்னு யாருமே சொல்லலையே. சோ அவங்களுக்கும் கிரவுண்ட் லெவல் ஃபீட்பேக்ஸும் கிடைச்சிருக்கும். இந்த கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல்வாதிகள் ஆய்வாளர்களை விட சிறந்த ஒரு கணிப்பாளர்கள், அவங்களுக்கு தெரியும் எந்த கூட்டணி பலம் கொடுக்கும் எந்த கூட்டணி பலம் கொடுக்காது. சார், அப்ப பாத்தீங்கன்னா 2024 ஏடிஎம்கேட அலைன்ஸ் இருந்தா கூட பிஜேபிக்கு ஒரு 5 சீட்டு ஒரு 10 சீட்டு அப்படின்னு கிடைச்சு பிரதமர் மோடி அவர்களுக்கு இது ஒரு பிளஸ் அமையும். இப்போ தனிச்சு நின்னா என்ன சார் கிடைக்கும்? இல்ல தனிச்சு நின்னா என்ன கிடைக்கும்னு கேக்குறீங்க, நான் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்றேன். 5 சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுங்க, அந்த 5 சீட்டை யார் சொந்தம் கொண்டாடுவா? அதிமுக தான் சொந்தம் கொண்டாடும், பிஜேபி இதில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லும். ஒண்ணு. ரெண்டாவது,
இவங்க வந்து இப்ப பிஜேபி தனியா நிற்பதன் மூலமாக தனது உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத இவங்க வந்து காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எப்போது 2-3% கட்சி ஓட்டு உள்ள ஒரு கட்சி. உள்ளாட்சி தேர்தல் ரீசெண்டா நடந்த நகரசபை உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 5% வரைக்கும் அவங்க ஸ்கோர் பண்ணாங்க. சோ அந்த ஓவரால கேண்டிடேட் போட்டா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. எக்ஸிஸ்டிங் ஓட் ஷேர் அரௌண்ட் 5%. சோ இதுல இருந்து அவங்க எங்க எடுத்துட்டு போறாங்க, குறிப்பா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சோ இன்னொன்னு ஒண்ணு, அதிமுகவிற்கு தன்னுடைய உண்மையான பலத்தை மறைத்து அதை வந்து தன் வெற்றி பெற்றதுன்னா அது தாங்கள் தான், என்னாலதான் வெற்றி பெற்றது, தோல்வி அடைஞ்சதுன்னா அது உங்களாலதான் தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோம், அந்த 30%ல பிஜேபிக்கு 2% தான் மிச்சம், 28% எங்களுக்கு தான் பாங்க. 30% அப்படிங்கிறது ஒரு கூட்டணிக்கு விழுந்த வாக்கு, அதுல உங்களோட ஷேர் வந்து வெறும் 2% தான் மிச்சம், 28% எங்களுதும்பாங்க அதிமுக. ஆனா பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சாலுமே ஒரு மைனாரிட்டி ஓட்ஸ்ங்கிறது, ஒரு இப்போ கிறிஸ்டியன்ஸ் ஒரு 6% இருக்காங்க, முஸ்லிம்ஸ் ஒரு 6% இருக்காங்க, -12 இருக்குது. அது கிடைக்க வாய்ப்பு இல்லை, அதுக்குதான் நான் முதல் கேள்விக்கு நான் பதிலா சொன்னேன், அது வந்து ஒரு மித். அதனாலதான் நான் சொன்னேன், எங்கு திமுகவும் காங்கிரஸும் ஒன்றாக இருக்கிறதோ அங்குதான் பெரும்பாலான மைனாரிட்டி ஓட்ஸ் விழும். இது ஒரு அடிப்படையான ஒரு புரிதல். ஆனா எடப்பாடி அவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஒரு உண்மையை வந்து உணரத்துக்கு அவர் மறுக்கிறாரு. சரி, நம்மளுக்கு பிஜேபி கட்டி விட்டா உடனே மைனாரிட்டி ஓட்ஸ் அதிமுகவை நோக்கி வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டணியில இருக்கும், அப்ப அந்த கூட்டணியில இருந்தா எல்லாருமே அந்த வெற்றியை பங்கு போட்டுக்கலாம், தோல்வி அடைஞ்சா எல்லாருக்குமே சரிசமமான அந்த தோல்வி இருக்க, தனக்கும் அந்த தோல்வியில பங்கு இருக்கு அப்படிங்கறத வந்து உணர மறுக்கிறார். இப்போ 98 எடுத்துப்போம், 96ல ஜெயலலிதா தோல்வி அடைகிறாங்க சட்டசபை தேர்தல், பெரிய தோல்வி. பர்கூர்லயே அவங்க தோக்குறாங்க, அவங்க சொந்த தொகுதியிலேயே அவங்க தோக்குறாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ஒரு சிறந்த கூட்டணி அமைச்சாத்தான் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை வந்து தோக்கடிக்க முடியும்னு நினைச்சாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களே போனாங்க, பாமகவை தேடி போனாங்க, மதிமுகவை தேடி போனாங்க, பாஜகவை தேடி போனாங்க, சுப்பிரமணிய சாமியை தேடி போனாங்க, தமிழக ராஜீவ் காங்கிரஸ்னு இவரை வாழப்பாடி ராமமூர்த்தி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அப்ப வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ்ல இருந்தார், நீங்க காங்கிரஸை விட்டு வாங்க, எங்களது கதவுகள், எங்க கூட்டணி கதவுகள் உங்களுக்காக திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாழப்பாடி ராமமூர்த்தியை வரவழைச்சாங்க. இவங்க போய் எல்லாரையும் பார்த்ததுனால எல்லாரும் அந்த கூட்டணிக்கு வந்தாங்க. அது ஒரு பெரிய வெற்றி கூட்டணி அமைஞ்சது. 40 தொகுதியில வந்து கிட்டத்தட்ட 30 தொகுதி வாங்கினாங்க, எல்லாருக்குமே ஷேர் கிடைச்சது. அதிமுக 18 இடங்கள், பாமக 4 இடங்கள், மதிமுக பாஜக தலா 3 இடங்கள், சுப்பிரமணிய சாமியும் ஜெயிச்சாரு, வாழப்பாடி ராமமூர்த்தியும் ஜெயிச்சாரு, எல்லாம் இண்டிவிஜுவல் சிம்பிள்ஸ். இப்படி வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி 2001லயும் அதே மாதிரி அவங்க கூட்டணி அமைச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இது மாதிரி எல்லாரையும் சேர்த்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்க. சார் இப்ப இந்த கூட்டணிக்கு தான் சார், இப்போ இந்த இப்ப பாத்தீங்கன்னா திமுக இருக்க கூட்டணிகள் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கமா இருந்தது, குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அப்படிதான் சொன்னாங்க. ஒருவேளை இங்க பிஜேபி அலையன்ஸ் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா ஐஎன்டிஐ கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் சொல்லிட்டாங்க. கேரளால கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் எல்லாம் ஏடிஎம்கே அலையன்ஸ் அதிமுக பக்கம் இவங்க எல்லாம் போக மாட்டாங்க அப்படிங்கறதுனால இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இறங்கி ஆடினாரு, கொடுக்கற சீட்டை கொடுத்தாரு. இதே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருந்தாங்க அப்போ எப்போன்னு கேட்டீங்கன்னா 2019 தேர்தல்ல வந்து ஆளுங்கட்சியா அதிமுக தமிழ்நாட்டுல இருந்த போது, சோ அவங்கள மீட் பண்ணணும் அப்படிங்கறதுனால இவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப தாராளமா சீட்டுகளை கொடுத்தாரு. அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிறது வந்து அரசியல்ல ரொம்ப முக்கியம். அது ஸ்டாலின் ரொம்ப அழகா பண்ணாரு. என்ன பொறுத்த வரைக்கும் 2019 ரொம்ப தாராளமா கொடுத்தாரு, 2021 இறுக்கி பிடிச்சாரு. சோ இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபார்முலாவை வந்து 2024 அவர் பண்ணலாம். பட் அந்த கூட்டணியை விட்டு அதிமுக பக்கம் இந்த கட்சிகள் எல்லாம் வரணும்னா இவரால என்ன ப்ராமிஸ் பண்ண முடியும்? நிறைய சீட்டு கொடுப்பாரு. யாரு? எடப்பாடி அவர்கள் நிறைய சீட் கொடுப்பாரு. ஜெயிக்க வைக்கணுமே. நான் முன்னாடியே உங்களுக்கே தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன், 10 சீட்டு கொடுத்து 10லயும் தோல்வி அடையிறது முக்கியமா, இல்ல ஒரு 3 சீட்டு கொடுத்து 3ல அட்லீஸ்ட் 2 வெற்றி பெறது முக்கியமா? நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க?
ரெண்டு வெற்றி யாரா இருந்தாலும் வெற்றியை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதேதான் இங்கேயும். சோ எடப்பாடி அவர்கள்ட்ட நீங்க என்ன சீட்டு கொடுத்தாலும் அது வெற்றி பெற வைக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, 2021 எப்படி சார் பாத்தீங்கன்னா அதிமுகல பிரச்சனைகள் இருந்தது, உள்ளுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்னு பிரச்சனைகள் இருந்தது, டிடிவி தினகரன் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாரு, தேவர சமூக வாக்குகள் வந்து அவங்க வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சாங்க, இப்பவுமே 75 சீட் ஜெயிச்சாரே சார், எதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது டிரான்ஸ்பர் ஓட் டிரான்ஸ்பரிங் இல்ல அப்படின்னு சொல்றீங்க? 75 சீட் ஜெயிச்சார்ல 2021ல, 75 சீட்டு ஜெயிச்சாரு, அதுவே கிட்டத்தட்ட 100 சீட்டு ஜெயிச்சிருக்க வேண்டிய எலெக்ஷன் நான் சொல்லுவேன். பாமகவை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு, அதனால பாமகக்கு எவ்வளவு சீட்டு வந்தது, அதிமுகக்கு எவ்வளவு சீட்டு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய பேக்லாஷ் வந்து உருவானது. இன்னொன்னு, பிஜேபிக்கும் அதிமுகக்குமே பெரிய டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ஒத்து போல, எல்லாரும் வேலை செஞ்சாங்களே தவிர அது ஒரு பர்ஃபெக்ட் ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. கொடுக்க வேண்டிய சீட்டுகள் எல்லாம் பாருங்க, 20 சீட்டுகள் பிஜேபிக்கு கொடுத்தாங்க, அந்த 20 சீட்டுகள்ல கிட்டத்தட்ட 10 சீட்டுகளுக்கு மேல வேஸ்ட் ஆன சீட்ஸ் தமிழ்நாட்டுல. இது சென்னையிலேயே பாத்தீங்கன்னா அவங்க 1000 லைட்ஸ் கொடுத்தாங்க, ஹார்பர் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து திட்டை, திருவண்ணாமலை, இந்த மாதிரி ஒரு சீட்ஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் இல்லாத சீட்ஸை வந்து பிஜேபி தலையில கட்டினாங்க, பிஜேபி அதை வாங்கிட்டு போனாங்க. சோ இப்படி எல்லாம் இந்த கூட்டணிகள் வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லாததுனால ஒரு 100 சீட் டச் பண்ண வேண்டிய எலெக்ஷன் அது. இன்ஃபேக்ட் டிடிவி ஓபிஎஸ் சேர்த்து, ஓபிஎஸ் அங்கேயேதான் இருந்தாரு, டிடிவி இருந்திருந்தாருன்னா ஒரு 10 சீட்டு போல கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 100 சீட்டுக்கு மேல போயிருக்கும். இப்ப வந்து திமுக அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்திருக்கும், கூட்டணி கட்சிகளோட தயவுலதான் இங்க ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதை வந்து எடப்பாடி மிஸ் பண்ணாரு. இன்னொன்னு என்ன ப்ராப்ளம்னா, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு. தான் கட்சி இருந்தா முக்கியம், தான் கட்சி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து அவருடைய மனசுல உள்ளத வந்து சி வி சண்முகம் வெளியில சொல்லிட்டாரு, 2024 எங்களுக்கு முக்கியமே இல்லை, எங்களோட நோக்கம் 2026 தான் அப்படின்ட்டார். சோ இதுல இருந்து என்ன அவர் நியூஸ வந்து கன்வே பண்ண பாக்குறாரு, நாங்க வந்து கூட்டணியில இருக்கோமோ இல்லையோ உங்களுக்கு எங்களால பிரயோஜனம் கிடையாது, சோ நாங்க வந்து உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பர் பண்ணவும் முடியாது, எங்களுக்கு இதுல ஒரு ப்ரையாரிட்டியும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல சார், அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஏன்னா பாஜக உடைய மாநில தலைவரா இருக்க அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுக அந்த மதுரை மாநாடு கடந்த மாசம் August 20 போட்டதை குற்றம் சாட்டினாரு, அந்த மாநாடை பத்தி விமர்சிச்சாரு, ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் போது அவர் ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொன்னாரு, அண்ணா அவர்களை குறித்து பேசினாரு, அதிமுக தொண்டர் எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? நீங்க அதிமுக தொண்டர்களை பத்தி குறிப்பா கேக்குறீங்க, நான் ஒன்னொன்னுக்கா பதில் சொல்றேன். அதிமுக தொண்டர்கள் உளவியல் ரீதியாக திமுக வந்து மூளைச்சலவை செய்துட்டாங்க. 2016 அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அடிமை கட்சி அடிமை கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியே அதிமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க, சரி இனிமே பிஜேபியோட இருந்தா நம்ம அடிமை கட்சின்னு நம்மள சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. சோ அவங்க மனசு ஆரம்பத்திலேருந்தே தனியா போகணுங்கிறது. 2021 வந்து பாத்தீங்கன்னா இப்பதானே வந்திருக்காரு, July 2021 தானே அண்ணாமலை வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவோட தொண்டர்கள் எல்லாம் வந்து கரெக்டா ஓட் போட்டாங்களா? பிஜேபிக்கு ஓட் டிரான்ஸ்பர் நடந்துருச்சா? 2019 இல்ல, அப்பவே எல்முருகன் அவர்கள் சொன்னார்ல சார், 2020 டிசம்பர் சமயத்துல என்ன சொன்னாருன்னா, நாங்க தான் வந்து யார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லுவோம், என்டிஏ கூட்டணி தலைமை தான் சொல்லுவோம் அப்படின்னாரு. அது நார்மலான விஷயம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, 2019 வந்து அவங்க 2020 தானே முருகன் வந்தாரு. ஆமா சார். அப்ப 2019 டயத்துல தமிழிசை தானே இருந்தாங்க, அப்ப கரெக்டா ஓட் டிரான்ஸ்பர்பிலிட்டி நடந்துருச்சா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு, அப்ப ஓட் டிரான்ஸ்பர்பிலிட்டி நடந்துருச்சா? 2019 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021 அண்ணாமலை வராரு. சரி, எல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் விட்டுடுங்க, நாங்க தேசிய கட்சியை உள்ள வரவே விடமாட்டோம் அப்படின்னு அதிமுக சைட்ல சொல்றாங்களே, தேசிய கட்சின்னு அவங்க சொல்றது யாரு? இருக்கிறது ரெண்டு தேசிய கட்சி தான், காங்கிரஸ் பிஜேபி. அப்ப உங்களை வளரவே விடமாட்டோம், உங்களை உள்ளே வர விடமாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்னு ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தொண்டர்களை பத்தி சொல்றீங்க, திமுகவின் எதிர்ப்புல உருவான கட்சி அதிமுக. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எதிர் மனநிலை கொண்டவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து அதிமுக. சோ எம்ஜிஆர் இருந்த போதும் சரி, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் அதிமுக கட்சி வந்து திமுக எதிர்ப்புல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஜெயலலிதா ரூலிங்ல இருந்த டயத்தை விட்டுடுங்க, அப்போசிஷன்ல இருந்தாங்க இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும், பத்திரிகை செய்தியா வரும், டிவியில வரும், அவங்களுடைய நாளேடுகள்ல கொடுப்பாங்க.
பேட்டிகள் அதுக்கப்புறம் கொடுப்பாங்க, சில போராட்டங்கள் பண்ணுவாங்க, இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அதாவது திமுக எதிர்ப்பு நிலையை வந்து கூர்மைப்படுத்திக்கிட்டே இருந்தார் ஜெயலலிதா. எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவு கூர்மையான மனநிலையில இருக்காங்களா? 2021 அவங்க ரூலிங்க்கு வந்தாங்க, இப்ப எந்த அளவுக்கு வந்து திமுகவை எதிர்த்து இவங்க போராட்டங்கள் பண்ணிருக்காங்க? போராட்டங்கள் வேணாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்ப அண்ணாமலை வந்து பால் வளத்தை பத்தி பேசுறாருன்னு வச்சுங்க, பால் வளத்துல ஒரு ஊழலை பத்தி நீங்க போக்குவரத்து பிரச்சனையை பத்தி பேசிருக்கலாமே சார். இனிமேல் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? அவருக்கு அவருக்கு வந்து அதிமுக கட்சியில இருந்தே அவருக்கு தொந்தரவா இருந்தா ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டாரு, டிடிவி தினகரன் நீக்கிட்டாரு, சசிகலா அம்மா அவர்களை நீக்கிட்டாரு, இப்ப பாஜகவும் போயிடுச்சு. இனிமேல் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? வெகுவா என்ன பண்றீங்க? நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, ஒரு 6 மாதம் எடுத்துங்க, எந்த ஒரு புது ஆட்சியுமே 6 மாசம் வந்து ஒரு ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த டயத்துல யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. சோ 2021 மேல வந்து திமுக அரசாங்கம் வராங்க, 2022 ஜனவரில இருந்து ஆரம்பிச்சிருக்கலாமே. துறை வாரியா ஜெயலலிதா கேள்வி கேட்பாங்க, நீங்க அண்ணன் நீங்க வந்து இவ்வளவு பேர் வச்சிருக்கிற எடப்பாடி அவர்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்றத்துல விட்டுடுங்க, சட்டமன்றத்துல கேட்கிற கேள்விகள் தனி, அறிக்கை மூலியமா கேள்வி கேட்கலாமே. இப்ப அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுங்க, அவர் பால்வளத்துறையை பத்தி கேட்டாங்கன்னா நீங்க போக்குவரத்தை பத்தி நீங்க கேளுங்க. அவர் வந்து பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பத்தி கேட்டாங்கன்னா நீங்க வந்து முட்டை பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனையை பத்தி நீங்க கேளுங்க. அவரும் நீங்களும் வந்து ஒன்னாதான் பயணப்படணுங்கிற அவசியம் இல்லை, அவரை தாண்டி நீங்க கேள்வி கேட்கலாமே. ஆனா நீங்க என்ன பண்ணாங்க, அதிமுக என்ன பண்ணாங்கன்னா சட்டசபைக்குள்ளேயே முனுசாமி சொல்றாரு நம்ம பங்காளி அப்படிங்கிறாரு, ஆர்எஸ் பாரதி வெளியில வந்து நம்ம பங்காளின்னு இவர் சொல்றாரு. நீங்க அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையை பத்தி கேட்டீங்க, பங்காளின்னு ஜெயலலிதா இருந்த போது சொல்லியிருப்பாங்களா யாராவது? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க, அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களோ தலைவர்களோ திமுகவை தங்களது பங்காளிகள் என்று ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது சொல்ல முடியுமா? இதுதான் என்னோட கேள்வி. என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, பண்ணிருக்க முடியுமா? அடுத்த நாள் அந்த கட்சியில அவங்க இருக்க முடியுமா? அடுத்த செகண்ட் அவங்க கட்சியில இருக்க முடியாது. அடுத்த செகண்ட் அந்த கட்சியில இருக்க முடியாது, அவங்க தூக்கிடுவாங்க. அதுக்குதான் சொல்றேன், தொண்டர்கள் மனநிலை இல்ல சார் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது கூட பாஜக இந்த மாதிரி ஆட்டம் ஆடி இருக்க முடியுமா சார்? அதிமுக அவங்களை சேர்த்துக்கங்க, இவங்களை சேர்த்துக்க முடியுமா? பாஜக இருந்த போது அது வாஜ்பாயோட டைம், இது மோடியோட டைம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நான் என்ன கேட்கிறேன், உங்க சொந்த கட்சியிலேயே கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க ஜெயலலிதா. ஓபிஎஸ் பிரிச்சாங்க இல்லையா, ஓபிஎஸ் டிடிவி சசிகலா, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. தன்னை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி காட்டிக்குள்ள நினைக்கிறார், அதுல தப்பே கிடையாது, யாருமே காட்டிக்கலாம். அதை பண்ணும் பொழுது அதே நேரத்துல கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு, ஏன்னா ஜெயலலிதா அதை செஞ்சாங்க. நான் 98 எக்ஸாம்பிள நான் ஏன் சொன்னேன்னா, தன்னுடைய தோல்விக்கு அப்புறம் ஜெயலலிதா ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளா தேடி போய் அவங்களுடைய நெருக்கம் காட்டி அவங்களை அரவணைச்சு வெறிய வெற்றி பெற்றார். ஜெயலலிதா அதை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா அவங்க செஞ்சாங்க. அது என்ன காரணம்னா, ஒரு தோல்வியிலிருந்து வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன, ஏன்னா அதனால 98 ஏன் எக்ஸாம்பிளா சொன்னேன்னா, 98 இஸ் லோக்சபா எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் கிடையாது. ஜெயலலிதா என்ன நினைச்சாங்கன்னா, 96 நம்ம ஒரு பெரிய தோல்வி பெற்றுட்டோம், அதை வெற்றியா மாற்றி நம்ம யாருன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 2024 முக்கியமே இல்லை அப்படிங்கிற போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சரி எங்களுக்கு அசம்பிளி தான் முக்கியம், பார்லிமெண்ட் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்ல வருது. சார் அது எதுக்கு சி வி சண்முகம் அவர்கள் சொன்னாருன்னா, 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி நான் வந்து முதல்வர் வேட்பாளர்னு ஒத்துக்குவேன், என் கட்சி ஆட்சிக்கு வர்றதானே நான் எங்க மாநில தலைவரா வந்திருக்கேன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுனாலதான் சார், அதுக்கு ஒரு ரிட்டாலியேஷனா தான் அவங்க சொன்னாங்க. ஒவ்வொரு கட்சியும் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியம் இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த உரிமை இருக்கு. அதான் நான் சொல்றேன், நீங்க அந்த கேள்வி கேட்டதுனால நான் திரும்பி கேட்கிறேன், தேசிய கட்சியை இங்க வளரவே விட மாட்டோம், இது தேசிய கட்சிக்கு உண்டான இடமே அல்ல அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க? யாரு வந்தாலும் வரட்டும் வளரட்டும், ஆனா உங்களை தாண்டி நாங்க வளர்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்றது வேற. உங்களுக்கு இங்க இடமே இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப பிஜேபிக்கு இங்க இடமே இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணியும் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு மத்தியில இருக்கிற சென்ட்ரல் லீடர்ஸ் போறோம், ஸ்டேட்ல இருக்கிற லீடர்ஸ் வேண்டாம் அப்படின்னா, இங்க வந்து மோடியும் நிதின் கட்கரியும் ராஜ்நாத் சிங்குமான் தமிழ்நாட்டுல நிக்க போறாங்க, இங்க இருக்கிற தமிழ்நாடு லீடர்ஸ் தானே நிக்க போறாங்க. சார் அப்ப அந்த கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணமா சார்? இதுக்கு எல்லாருமே காரணம், இதுக்கு ஒரு பரஸ்பர நம்பிக்கையின்மை முக்கிய காரணம். அண்ணாமலை அப்படிங்கிறவர் 2021 வந்தார், ஜூலை மாசம் தான் அவர் கட்சி தலைவரா பதவி ஏத்துட்டார். 2019 முதல், அதாவது 98 அப்புறம்,
சாரி 2004க்கு அப்புறம் 2004க்கு அப்புறம் 2019ல தான் 15 வருடங்கள் கழித்து ஒரு கூட்டணி வருது. சோ இந்த கூட்டணியை அழகாக எடுத்து செல்வதற்கு 2019லயும் அந்த கூட்டணி தலைவர்கள் யாருமே அதை வந்து முன்னெடுப்பல, முக்கியமா அதிமுக அதை செய்ய முடியல. அதற்கப்புறம் 2021 அசம்பிளிலையும் அதை பெருசா எடுத்துட்டு போல. அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் பிஜேபி லீடர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க, இங்க இருக்கிற ஸ்டேட் லீடர்ஸ் எல்லாரையுமே ட்ரை பண்ணியாச்சு, ஒரு சுழற்சி முறையில எல்லாரையுமே பார்த்தாச்சு, ஒரு புதுவிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இங்க தமிழ்நாடு பிஜேபியை தனிப்பட்டு வளர்த்தா தான் பிஜேபி ஒரு அசர்ட்டிவா கொண்டு போக முடியும். நீங்க ஒரு பேரம் பேசணும்னே வச்சுக்கோங்களேன், இங்க யாரோட நீங்க பேரம் பேசுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் லீடரோட தான் பேரம் பேசுவீங்க. ஒரு வீக்கான லீடரா இருந்தாங்கன்னா நீங்க காலில் போட்டு மிதிச்சிருவீங்க. அப்படின்னா ஒரு பேரம் பேசக்கூடிய பொசிஷனுக்கு ஒரு கட்சியை கொண்டு வரணும். அப்ப பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலையே லீடரா போடுறாங்க. சோ நீங்க கட்சியை வளர்த்து காட்டுங்க, மக்கள் செல்வாக்க பெற்று காட்டுங்க, நாளைக்கு உங்களையே அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க, ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபிள் சீட்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கும் போது அண்ணாமலை அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். சோ அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு இடங்கள் கொடுக்கப்பட்டன, அதாவது என்னன்னா அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கப்பட்டிருந்தது, நீங்க மக்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு 2 வருஷம், அவர் வந்து 2021 வந்திருக்காரு, இப்ப வந்து 2023, 2 வருஷம் தான் ஆகுது. ஆனா ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிருக்காரு, பல விஷயங்களை வந்து எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் அவர் அதிமுகவை பத்தி பேசினதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி என்ன பொறுத்தவரை. சார் இனிமேல் அவருடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கும், அதிமுகவை விமர்சனம் பண்ணுவாரா, இல்ல கூட்டணி விட்டு வெளியே வந்தா பரவாயில்ல அவங்களே விமர்சனம் பண்ணுன்னு விட்டுருவாரா, ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வர வாய்ப்பு இருக்கா, என்ன நடக்கும் சார்? எனக்கு ஏடிஎம்கே ஃபைல்ஸ பத்தி எனக்கு தெரியாது, அது என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் நான் சொல்றேன், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது இன்னைக்கும் தமிழ்நாட்டுல கணிசமாயிருக்கு. அதை திமுக எதிர்ப்பை யார் கூர்மைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போய் சேரும். அதிமுகவுக்கு ஜெயலலிதா இருந்த போது அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் இருந்ததுனாலதான் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் முழுவதுமாக ஜெயலலிதா அறுவடை செய்தார். ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக அதை செய்ய தவறிவிட்டது. எந்த அளவு செய்யணுமோ அவங்க செய்யல. நீங்க ஒண்ணுமே வேணாம், நீங்க நான் சொல்றதே எடுத்துக்க வேண்டாம், நீங்க பத்திரிகை செய்தியை பாருங்க. 2021ல இருந்து நேத்தி வரைக்கும் இருக்கிற பத்திரிகை செய்திகள் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆன்டி டிஎம்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் கொடுத்திருக்காரு, உரைகள்னு அவர் கட்சி சார்பா. அதாவது நான் என்ன சொல்றேன், திமுக தப்பு செய்து செய்யலங்கிறது வேற விஷயம், அதிமுகவோட பார்வையில என்னென்ன தவறுகள் திமுக பண்றாங்க அப்படிங்கறத ஒரு பட்டியலிட்டு இருக்காரா, எத்தனை மாதங்களுக்கு ஒரு தடவை பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனால என்ன ஆகுது, பிஜேபியை நோக்கி அந்த ஓட்டுகள் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து எண்மன் எண் மக்கள் யாத்திரையில அண்ணாமலை போறாரு, அதுல ஒரு நல்ல டிராக்ஷன் இருக்கிறத நான் பாக்குறேன். ஒரு 10 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு ரேஷியோக்காக சொல்றேன், அதுல ஒரு 2 பேர் தான் பிஜேபி தொண்டர்களா இருப்பாங்க, மிச்சம் இருக்கிற 8 பேர் வந்து பொதுமக்களை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க, இல்ல திமுக எதிர்ப்பு மனநிலை உள்ளவங்களா தான் இருப்பாங்க. இப்ப நீங்களுமே அந்த யாத்திரைகளை கவர் பண்ணிருப்பீங்க, சோ நீங்க களத்துல ஜாஸ்தி என்னை விட ஜாஸ்தி பார்த்திருப்பீங்க, நாங்க இல்ல, நீங்க ஜாஸ்தி பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், உங்களோட அனுபவத்திலேயே நீங்க பாத்திருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து டிஎம்கே உடைய ஒரு ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட்ஸ வந்து பிஜேபியினாலதான் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அது ஓட்டுகளா எப்படி மாறுங்கிறது என்ன பொறுத்திருந்துதான் பாக்கணும். சோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிமேலாவது அண்ணாமலையை எதிர்ப்பதை நிறுத்தி கொண்டு திமுகவை எதிர்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டுகள் வரும். நீங்க திமுக விட்டுட்டு அண்ணாமலையை மட்டும் நீங்க எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் முழுவதுமாக பிஜேபி பக்கம் தான் திரும்பும் வாய்ப்பு உள்ளது. அண்ணாமலை என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யார் இப்ப வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்ட்ரல் கமிட்டி கூட்டமோ ஏதோ ஒன்று போட போறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுல என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் எலெக்ஷன் போக போகத்தான் தன்னுடைய ஒரு இதை வந்து கூர்மைப்படுத்துவார். அவர் வந்து அண்ணாமலை அதிமுகவை பெருசா விமர்சனம் பண்ணுவாருன்னு எனக்கு தோணல, ஆனா அதிமுகவை விமர்சனம் செய்யாமலேயே திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவார். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் திமுக அதோட கூட்டணி கட்சிகள், திமுக எதிர்ப்பாளர்கள் பாத்தீங்கன்னா பிஜேபி பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதில் அதுலதான் அதிமுக வந்து ஒரு பெரிய லூசர் ஆகும்னு நான் பாக்குறேன். சார் தொடர்ந்து பேசலாம் சார், என்னென்ன நிலவரம் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு. என்னோட இணைந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.